శ్రావాణజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస సద్వాంత తిగ్మం సుజాలే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. స్వామి దేశికனுடைய దివ్య చరిత్రத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால வந்தது. எம்பெருமான் இவருடைய பெருமையை வெளியில தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் சுவாமி தேசிகனை கொண்டு பல சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னும் ஜீவர்களுக்கு பல பேருக்கு நல்ல உயர்ந்த கதிக்கான வழியை காண்பிச்சு கொடுக்கணும் என்னும் இப்படியாக அவன் சங்கல்பிச்சு நடத்தி வச்சது. இது சுவாமி தேசிகனுடைய அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய அவதார சமாப்தி வரைக்கும் ஒரு ஒரு வைபவத்திலையும் நாம பார்க்கலாம். சுவாமி தேசிகனுடைய அவதாரமே ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கிறத நாம முதல்லயே பார்த்தோம். திருவேங்கடமுடியான் அவனுடைய சங்கல்பத்தினாலே இந்த மாதிரி திருமணியே வந்து அவதாரம் பண்ணும்படியாக ஆனது அப்படிங்கிற வைபவங்கள்லாம் பார்த்தோம். நம்ம முதல்லயே அவதாரத்திலேயே பிரபாவம் தெரியும்படியான ஒரு விசேஷங்கிறது பல ஆச்சாரியர்களுக்கு கூட அமையிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா பின்னாடி தான் நமக்கு தெரியும் அவருடைய பிரபாவத்தை வச்சு. ஆனால் முதல்லயே ஏதோ ஒரு அவதாரம் நடக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காளாம். அந்த தோதாரம்பா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருத்தாயார் அவருடைய திருவயிற்றில் 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணி சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணியிருக்கார். ஏதோ விசேஷமான அவதாரம் இது அப்படிங்கிறது மாத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமும் அவருடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் இவர் ஒரு அவதாரம்தான் இவர் ஒரு அவதாரம்தான் அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சது. அப்படிப்பட்ட அவதார புருஷர் பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்ண வச்சார்னா ஒரு மகாலாபம் ஒன்று இருக்கணும். அதனால் முக்கியமாக சரணாகதி அப்படிங்கிற ஒரு உபாயத்தை நன்னா பரவ வைக்கணும், அதனுடைய தத்துவத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது பரம உத்தேசியம் பெருமாளுக்கு. அதுக்காக சுவாமி தேசிகன் அது மட்டும் இல்லை எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ காவியங்கள் நாடகங்கள் கிரந்தங்கள் மூலமாக எல்லாருக்கும் சுசிட்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பணும். அது மட்டுமல்ல எத்தனை பேர் யார் யார் வாதத்துக்கு வராளோ அவர்களை எல்லாம் வாதத்தில் தர்க்கவாதத்தில் ஜெயிச்சு இனியும் நம்ம மதத்துக்கு எந்த கேடும் வராதபடி தர்க்கத்தினாலே நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் பிரதிஷ்டாபனம் பண்ணணும். இன்னும் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் சுவாமி தேசிகன் சொன்னதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகணும். இப்படி ஒன்று ஒன்றையும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கூட திருநாமங்களில் யதவாபிதயம் அப்படின்னு காவியத்தை சுவாமி தேசியன் பண்ணார் அப்படின்னும் போது அதுக்கு காரணமாக ஏதோ ஒன்று இருந்தது. அப்போ பெருமாள் வந்து தேசியின் மூலமாக யதவாபிதயத்தை வர வைச்சார். பெருமாள் வந்து தேசியின் மூலமாக சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அதனால்தான் பக்தா ஸ்ரோதா வச்சன விஷயா பிரியதாம் வாசுதேவகாங்கிற இதை சொன்னவரும் பகவான் தான், பக்தாவும் பகவான் தான், ஸ்ரோதாவும் பகவான் தான். யாரை பற்றி இது அப்படின்னு கேட்டால் அதுவும் பகவானை பற்றி தான். அதனால் பகவான் தான் எல்லாமே. சுவாமி தேசிகன் நான் பண்ணி பெருமாள் கேட்குறார் அப்படிங்கிறது கிடையாது. பெருமாளே பண்ணுறார், பெருமாளே கேட்குறார், பெருமாளே யாரை குறித்து பண்ணுறன்னா தன்னை குறிச்சே பண்ணுறார். நான் யார் அப்படின்னு கேட்டான்னா ஒரு உபகரணம், ஒரு உபகரணமாக ஒரு வீணா வாத்தியம் மாதிரி ஒரு உபகரணமாக என்னை ஆக்கி வச்சுட்டு பெருமாளே எல்லாத்தையும் பண்ணிக்கிறார் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணுறேன். பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான அனுசந்தானம் தான் தேசியம் பண்ணிட்டு இருக்கார். இது வெறும் வினயத்தினால மாத்திரம் சொன்னது அப்படிங்கிறது கிடையாது, அதுதான் தத்துவம். உண்மையில் சுவாமி தேசியனுக்கு எதுலேயும் அதிகம் ஆசை கிடையாது, இது பண்ணணும் அது பண்ணணும் புகழ் வேணும் அப்படிலாம் கிடையாது. எஸ் காதி லாப பூஜா சுவிமுகா சாத்தியோ லாபமோ பூஜமோ அதில் அவர் துளி கூட நினைச்சே பார்த்தது கிடையாது.
இது பண்ணி தான் ஒரு பெயர் வரணுங்கிறது கிடையாது. விருதுங்கள்லாம் கொடுத்தா வேண்டான்னு சொல்றவர். வைஷ்ணவேதனே கிரேணி அதசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் அப்படின்னு இருக்கு. ஆனால் கூட பெருமாளுக்கு தேவையா இருக்கே. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் அந்த காரியத்தை அழகாக பண்ண, திருவேங்கடமுடியான் தேசியனை அவதாரம் பண்ண வச்சார், காஞ்சிபுரத்தில் பேரொழாளர் பெருமான் தேசியனுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுத்து ஆச்சாரிய அனுகிரகத்தை கொடுத்து தேசிகன் நன்னா வளர்த்தார். ஆனால் இந்த தேசிகனை கொண்டு நல்ல பலன் அடையணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு அழகா பண்ணது ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் பெருமாள் தான். இன்னும் சொல்ல போனான்னா தேசிகனை நன்னா பிரகாசமாக்கிறது ரங்கநாதன். ஆனால் ரங்கநாதன் இல்லாட்டா தேசிகனுடைய இத்தனை விபவம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி தேசிகன் இல்லாட்டா ரங்கநாதனுடைய இத்தனை பிரபாவமும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரெண்டு பேர் ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் ரங்கநாதனை பற்றி. எந்த கிரந்தம் பண்ணாலும் ஸ்ரீரங்கத்தில் தத்துவமுக்தாகலாபம் ஆகட்டும், அதிகரண சாராவளி ஆகட்டும், தாற்பரிய ரத்னாவளி ஆகட்டும், எதுவானாலும் ரங்கநாதன் விஷயமா தான் முடிக்கிறார் சுவாமி தேசி. ஆனால் ரங்கநாதன் தான் எல்லா கிரந்தத்தையும் வரவேற்றிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அர்ஜுனோத்சவம் நின்ற போது அதை நடத்தி கொடுத்தது சுவாமி தேசிகன். கலாப காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனையே காப்பாற்றி அவள் அங்கங்கே போகும்போது மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனை ஏல பண்ணி வச்சது சுவாமி தேசிகன். அதுக்காக சரணாகதி பண்ணது சுவாமி தேசிகன். இப்படி தேசிகன் இல்லைன்னா ரங்கநாதன் கிடையாது, ரங்கநாதன் இல்லாட்டா தேசியன் கிடையாது. இப்படி அழகான ஒரு பொருத்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. ரங்கநாதன் என்ன பண்ணுறாருன்னா தேசியனை கொண்டு பல காரியங்கள் சாய்ச்சின்னு ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தார். ரங்கே தாமனி லத்த நிர்பரரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனு குணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி. ரங்கம்னா அதுதானே, ரங்கத்தில் எப்படி நாட்டியமாடுறவா இருக்காளோ அந்த மாதிரி ரங்கத்தில் லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் ரங்கநாதன். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அதில் தேசியனு கொண்டு இப்படி பல லீலைகள்லாம் பண்ண பாவர்கள், பாவத்தோடு கூட பக்தர்கள் ரசிகர்கள் அவன் அனுபவிக்கிறாளாம் நிறையா விஷயங்களை. இப்படியே தான் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமாக சுவாமி தேசியம் ரொம்ப வருஷ காலம் எழுதியிருந்தார் அப்படின்னு. வாசஸ்தலி ரங்கபுரி அப்படின்னு ரங்கநாதன் செய்த பல லீலைகளில் ஒரு முக்கியமான ஒரு லீலை ஒன்று இந்த திருநாமத்தில் வரப்போகுது. இப்போ 718வது திருநாமம். ராத்திரி நிர்வியூட ரங்கேஷ பாதரக்ஷா சஹசிரகா. தொடர்ந்து இரண்டு திருநாமங்கள். பாதரக்ஷா சஹசிரோக்த பாதுகா சேவகாபிதா ரங்கேஷ தத்த கவிதார்க்கிக சிம்ஹாபிதானகா. ரங்கநாதன் என்ன பண்ணார், தேசிகனை தன்னிடம் கூட்டு தன்னை காப்பாத்தினார். அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஆபத்து வந்தபோது பிறவாதிகளாலே ஒரு பெரிய ஆபத்துகள்லாம் வந்தபோது தேசிகன் மூலமாக அந்த ஆபத்தை எல்லாம் நீக்கி தன்னை காப்பாத்தினார். அத்தியனோத்சவம் நின்று போன போது தேசிகனே அத்தியனோத்சவத்தை ஸ்தாபித்தார் அப்படின்லாம் தெரியும் நமக்கு. இந்த வைபவங்கள்லாம் எல்லாருமே ஒத்துண்டிருக்கா, இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச வைபவம். இந்த தேசிகனுடைய பிரபாவம் தெரியணும் எல்லாருக்கும். தேசிகன் சொல்ற அர்த்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாருக்கு வானேற போமளவும் வாழ்வு. ரங்கநாதன் எதுக்காக ஸ்ரீரங்கத்தில் வந்திருக்கார் அப்படின்னா எல்லாரையும் மோட்சத்துக்கு அனுப்பணும், சீவை குண்டத்துக்கு எல்லாரும் போகணும். சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது எழுந்திரேன் அப்படின்னு பட்டர் சாச்சுதா பிரசித்தம். சம்சாரம் மொத்தமும் போனப்பறம் தான் நான் எழுந்து போவேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அழகாக சொல்கிறார், சேதே சேஷத்தில் பெருமாள் சயனிச்சுருக்கிறது அசேஷ தின சங்கிரகாய அப்படிங்கிறார். எல்லாரையும் தாம் கூட்டு போனோங்கிறதுக்காக தான் இங்கே வந்து படுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ரங்கநாதனுக்கு அந்த காரியம் நடக்கணும்னா சரணாகதி வேணும். ஜனங்கள் சரணாகதி பண்ணால் தானே கூட்ட முடியும். அதனால் சரணாகதி சாஸ்திரத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகனை தங்கிட்ட கூட்டு வச்சுருந்தார். சுவாமி தேசிகனும் அழகாக சரணாகதி சாஸ்திரத்தை நடத்தி காமிக்கிறார், அது கிரந்தங்களில் பிரகாசனம் பண்ணி காமிக்கிறார். அப்புறம் இருந்தால் கூட ரங்கநாதனே கூட்டு வச்சு ரங்கநாதனே இப்படி சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட ஜனங்களுக்கு புரியணும் இல்லையோ. அதுக்காக என்ன பண்ணார், வேதாந்த தேசிகன் அப்படின்னு பிருதத்தையும் அவர் தான் கொடுத்தார். வேதாந்த ஆச்சாரியன் பிருதம் அதுவும் ரங்கநாதன் தான் கொடுத்தார். வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், அதனால் இவர் சொல்கிறபடி எல்லாரும் கேட்கணும். வேதாந்த அர்த்தங்கள்லாம் இவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம் அதுவும் பெருமாள் காமிச்சு கொடுத்தார். அப்பப்போ தேசியனுடைய பிரபாவத்தை இப்படிலாம் பெருமாள் காமிச்சு கொடுத்துருக்கார். அப்போ ஒரு சமயம்
ஒரு சின்ன லீலை பண்ணணும்னு சுவாமி ரங்கநாதனுக்கு எண்ணம். ஸ்ரீரங்கத்துல வேதாந்தாச்சாரியன் விருதம் பெருமாள் கொடுத்தார், கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு விருதம் தாயார் கொடுத்தார், இல்ல சர்வதந்திர சுதந்திரங்கிற விருதம் தாயார் கொடுத்தார், கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற விருதம் ஸ்ரீரங்க ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் கொடுத்தார். கவிகள்லையும் தாக்கிகர்கள்லையும் இவர்தான் சிம்மம், இவருக்கு சமம் யாரும் கிடையாது. கவிதை பண்றதுலையும் சரி தர்க்கவாதம் பண்றதுலையும் சரி இவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிறத அவ வந்து ரெண்டும் சேர்த்து ஒரே விருதமா கொடுத்துருக்கா. இதை பத்தி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுல என்ன ஆச்சு, ஒரு சமயம் ஒரு நாள் சாயங்கால வேளையில கோயில்கள்ல வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இருந்து வார்த்தை சொல்லிட்டு இருந்தா, அவ பேசி மெதுவா தேசியனை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, வேற யார பத்தி பேச முடியும், ரொம்ப அழகா தேசிகனுடைய பிரபாவங்களை எல்லாம் பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஒருத்தர் நம்ம ஊருக்கு இங்க வந்திருக்க, எத்தனை கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் அதுல ஒரு ஆக்ஷேபம், ஒரு சுவாமி கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னாரு, இவர் கவி சிம்மம் அப்படிங்கிறது எப்படி நிரூபணமாச்சு, அதாவது தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து தர்க்கவாதத்துல பிறர்களை எல்லாம் ஜெயிச்சார், சத்ததூஷணின்னு கிரந்தம் பண்ணார், இது ரொம்ப முக்கியமான கிரந்தம், அதனால இவர் தார்க்கிக சிம்மம் அப்படின்னு அது சித்தமாயிடுது. தர்க்கவாதத்துல இவர் யாரும் ஜெயிக்க முடியாது, வாஸ்தவம் தான். ஆனா கவி சிம்மம், கவிகளுக்குள்ள இவர் ரொம்ப சிரேஷ்டர் அப்படிங்கிறது அது நிரூபணம் பண்ணணும், ரங்கநாதன் இன்னும் பண்ணல. ஸ்ரீவைஷ்ணவர்கள் தானே பெயர் கொடுத்துருக்கா கவி சிம்மம்னு, அது சத்தியம்தானே அப்படின்னா சத்தியம்தான். ஆனா தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் ரங்கநாதன் நிரூபணம் பண்றான். வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறதோ சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதோ பெருமாள் தாயார் வச்சுதான் வந்தானே, இவர் தார்க்கிக சிம்மம் அப்படிங்கிறத ரங்கநாதன் தான் நிரூபணம் பண்ணான், இவர் தர்க்கத்துல இவர் யாரும் மிஞ்ச முடியாதுங்கிறத. அப்போ அதே மாதிரி இவர் கவிகளுக்குள்ளே இவர் சிரேஷ்டர் அப்படிங்கிறத ரங்கநாதன் நிரூபணம் பண்ணணும், நாமளும் சொன்னா போறாது, பெருமாள் சொல்லணும். ஏன்னா பெருமாள் கிட்டேந்து அத்தனை அனுகிரகம் வாங்கினவர் இவர், அவதார புருஷன் இவர், அதனால ரங்கநாதன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று பாக்கி இருக்குன்னு எனக்கு தோன்றுறது, இல்லை தேசிகன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று பாக்கி இருக்கு, அவர் கவி சிம்மம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணணும் அப்படின்னார். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறா, வாஸ்தவம் தான், என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் கவிதைகள் பண்ணணும். எப்படி சததூஷணி சாதிச்சார், சததூஷணி தர்க்கவாதத்தில் எப்படி சிரேஷ்டமாக இருக்கோ, இன்னும் நியாயப்பரிசுத்தி முதலானதெல்லாம் எப்படி சிரேஷ்டமாக இருக்கோ, அந்த மாதிரி ஒரு யாதவா விதயம் அப்படிங்கிற மகாகாவியம் பண்ணார் அப்படிங்கிறது போராது, இன்னும் சிரேஷ்டமாக ஒன்று பண்ணணும். யாதவா விதயத்துக்கு என்ன குறைனா, அது ஒரு குறையும் இல்லை, ஆனால் மகாகாவியம் எல்லாரும் தான் பண்ணிருக்கா, மகாகாவியம் என்ன மகாகவிகள் அப்படின்னா காளிதாசன் இருக்கார், பாரவி இருக்கார், எல்லாரும் தான் இருக்கா. நம்ம தேசிகன் வந்து அப்படி ஏதோ அஞ்சில் ஒன்றோ பத்தில் ஒன்றோ கிடையாது, இவருக்கு சமம் யாரும் கிடையாது. இவர் கவிதார்க்கிக சிம்மன்னா இவருடைய காலத்தில் இவர் கவிகளுக்குள்ளே தாக்கர்களுக்குள்ளே சிரேஷ்டன்னு அர்த்தம் இல்லை, என்னைக்குமே இவர் கவிதார்க்கிக சிம்மம், என்னைக்குமே அவர் தர்க்கவாதத்திலையும் கவித்துவத்திலையும் இவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம், அதுதானே நமக்கு நிரூபணம் ஆயிருக்கு. அதனால தானே சர்வசாஸ்திரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கார் இவர், சுவாமி தேசிகன் மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சிருக்க. அந்த மாதிரி கவித்துவத்தில் இவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிறத ரங்கநாதன் நிரூபணம் பண்ணணும். அது நாம சொல்லி பிரயோஜனம், நாம சொன்னா என்ன ஆகும் கேட்டா, அதோ அவ நமக்குள்ள சொல்லிக்கிறா அப்படின்னு ஆகும், பேச்சுவாள்லாம் சொல்லிக்கிறா தேசிகன் தான் கவி சிம்மம் அப்படின்னு சொல்லிக்கிறா அப்படின்னு ஆகும், அப்படி கிடையாது. பெருமாள் சொன்னா மொத்த பேரும் ஒத்துந்தாகும், வேதாந்தாச்சாரியன் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையோ, இவர் தான் வேதாந்த தேசிகன் அப்படின்னு, அப்போ அவர் சொல்ல வேதாந்த அர்த்தத்தை ஒத்துக்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி இவர் கவி சிம்மம் அப்படிங்கிறதையும் பெருமாள் சொல்லணும். அதனால என்ன பண்ணணும் கேட்டால், இவரை கொண்டு ஒரு உத்தமமான கவித்துவம் நிறம் தெரியும்படியாக ஒரு உத்தமமான காவியம் ஒன்று வரணும் அப்படின்னு அறவர். இவர் சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் பண்ண மாட்டார், தேசிகிட்டு போய் நீங்கள் ஒரு காவியம் பண்ணுங்கோ அப்படின்னா அவர் பண்ண மாட்டார் சட்டுன்னு. எதுக்காக என்ன, அதாவது நிமித்தம் இல்லாமல் வெறுமனா நிறைய பண்றதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு கிடையாது, பண்ண முடியுங்கிற விஷயம் வேற. எந்த கிரந்தமானாலுமே பெருமாள் தான் அவரை கொண்டு வர வச்சுக்கிறார்,
இப்படியான திரையாண்டிபுரம் பெருமாள் அவரை கொண்டு எல்லாத்தையும் பாட வச்சுக்க, அவர் சுவாமி தேசிகன் சொல்லும் போது, அந்தமல் சீர் ஐந்தினகர் அவர்ந்தநாதன் அடியினமேல் அடியுறையாய் ஐம்பதேத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பந்து கடல் அம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன். இது மொத்தத்தையும் மன்னேன் சொன்னேன். முகுந்த நருள் தந்த பயன் பெற்றேன் ஞானி, எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், என்னை பாட வச்சது அவன் தான் அப்படிங்கிற. அதே மாதிரி பெருமாள் பாட வச்சாலே தவிர அவரா ஒன்றும் பாடமாட்டார். இல்லை நீ நிரூபணம் பண்ணும், உங்களுடைய கவித்துவத்தை நிரூபணம் பண்ணும் அப்படின்னு சொன்னா வேண்டாம்னுவார். என்னுடைய கவித்துவத்தை நான் நிரூபணம் பண்ண வேண்டாம், அதனால என்ன அப்படின்னு, எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு இந்த ஆசை எல்லாம் கிடையாது. அவர் சொல்ல வேண்டாம், அவருடைய நடத்தையே அதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பெருமாள் தான் பண்ண வைக்கணும் அப்படின்னா, இவர்கள்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சுவாமி தேசிகன் அந்த இடத்துக்கு வரார். பெருமாள் சன்னதி முன்னாடி நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல. அப்போ சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணிட்டே வர்றார். என்ன அனுசந்தானம் பண்றார் அப்படின்னா, என்னது யான் செய்கின்றேன் என்னாதாருக்கு இன்னடிமை தந்தளிப்பான் இமையோர் வாழும் பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்த நாதன் புனலாரும் பொழில் அரங்கம் திகழவண்ணி தன்னகல மகளாத தகவால் ஓங்கும் தகவுடனே தன் கருமம் தானே எண்ணி அன்னையன அடைக்கலம் கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அளிக்கின்றானே. ஆஹா ரங்கநாதன், நான் எங்க பிறந்தேன், என்னை இந்த இடத்துல கூட்டு, அன்னையன அடைக்கலம் தந்து, என் மாதாவா இருந்து எனக்கு அம்மாவா இருந்து எனக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து, அஞ்சல் தந்து பயப்படாதேன்னு சொல்லி என் அழலார நிழலார அளிக்கின்றானே. என்னை எப்படி காப்பாத்துறான் யாருன்னா, பொன்னுலகில் திருவுடனே அமர்ந்த நாதன் புனலாரும் பொடிலரங்கம் திகழமன்னி. இங்கேயோ இருக்க சீவிகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் நேரம் இங்கே காவேரி கரையில ஸ்ரீரங்கத்தில் வந்திருந்து எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்தானா, ஜீவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்தானா, எத்தனை கருணையோடு ஆறாத அருள் அமுதம் புதிந்த கோயில் அப்படின்னு சொன்ன மாதிரி, எப்படிப்பட்ட ஒரு அருள் அமுதம், எப்படிப்பட்ட கருணை, யாருக்கும் கேட்டா என்னது யான் செய்கின்றேன் என்னாதாருக்கு இன்னடிமை தந்தளிப்பான் காப்பாத்தறான் காப்பாத்தான்ங்கிற ரங்கநாதன் என்ன காப்பாத்தினார் உமக்கு? நீ நித்தியம் உஞ்சவர்த்தி தான் எடுத்துட்டு இருக்கேன், உமக்கு ஆகாரம்ங்கிறது உஞ்சவர்த்தி தானே, பெருமாள் காப்பாத்தினார் என்ன பெரிய உத்தியோகம் கொடுத்தாரா, இல்ல உங்க பணக்காரர் ஆக்கினாரா? பெருமாள் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் என்ன பண்ணார்னு சொல்ல முடியாது, இன்னடிமை தந்தளிப்பான் எனக்கு கைங்கறி கொடுத்துருக்கார். என்னது யான் செய்கின்றேன் என்னாதாருக்கு, நான் செய்கிறேன், என் காரியம் இது, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் இதை அப்படின்னா ரங்கநாதன் செய்யின்னு விட்டுருவான். இது நான் செய்யலை, இது என்னுடைய கர்மம் இல்லை, இது உம்முடைய பிரீத்திக்காக நீர் செய்ய வேண்டிய கர்மம் இது, அதனால் நான் இதில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உபகரணம் தான், அதனால் என்னை கொண்டு நீர் செய்யணும் அப்படின்னா இன்னடிமை தந்து அப்படியே அவளை கொண்டு கைங்கரியத்தை செய்ய வச்சுப்பான். இப்படியானால் எம்பெருமானார் சீவாஷ்யகார் சீவாஷ்யம் ரசிக்கிறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி ரங்கநாதன் அடியனை கொண்டு நிறைவேற்றிப்பான் அப்படின்னாராம். அப்போ ரங்கநாதன் நிறைவேற்றுகிறான். நான் செய்கிறேன் அப்படின்னா அது ஓரளவு தான் இருக்கும், நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நம்மளையும் நன்னாக்கி அந்த காரியத்தையும் நன்னா செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அது ரங்கநாதனால் தான் முடியும். அதனால் என்னது யான் செய்கின்றேன் அப்படின்னு யாரும் சொல்லாமல் இருக்காளோ அவளுக்கு இன்னடிமையை தந்து அளிப்பான், அவளுக்கு நல்ல கைங்கரியங்களை எல்லாம் கொடுத்து அவா மூலம் தான் சந்தோஷப்படுவான் என்பருவான். அப்படிதான் ரங்கநாதன் எனக்கு எத்தனை கைங்கரியம் கொடுத்தான், எனக்கு அதிகன சாராவளி அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ண வச்சான், வேதாந்தாச்சாரியின் விருதத்தை கொடுத்து தத்துவ உத்தா கலாபம் முதலான பல கிரந்தங்களையெல்லாம் என்னை கொண்டு பண்ண வச்சுருக்கான், என்னுடைய ஜீவனத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கான், ஒரு பலன் கொடுத்துருக்கான், இந்த கைங்கரியத்தில் என்னை உட்காந்து வச்சிருக்கானோ இல்லையோ, இதே பொறுமை வேற என்ன வேணும், அவனுடைய கருணை அத்தனை பெருசு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியறதே அப்படின்னு. அன்னையனா அடைக்கலம் கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அளிக்கின்றானே அப்படின்னு பாசுரம் அழகா சொன்னார். இதை கேட்டு அங்க இருக்கிற சீவைஷ்ணவர்கள்லாம் நெகிழரா, எத்தனை ஆச்சரியம், அவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னா இவரை தான் சொல்லணும், இது ஒரு கவிதையில இத்தனை பாவம் இருக்கு, சாதாரண எட்டு வரி கவிதை இல்லை, ரங்கநாதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய கவிதை,
ஜீவர்கள் எப்படி ரங்கநாதனுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லக்கூடிய கவிதை ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா, அப்ப அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா சுவாமி, அவர் கவிதார்த்திக சிம்மமே அப்படின்னு கூட்டார். சுவாமி தேவி இப்படி பாக்குறார், அடியன் என்ன அப்படின்னு கேட்டா, தார்க்கிக சிம்மம் அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன், அது நிரூபணம் ஆயிடுத்து. பெருமாளே வந்து உண்மை கொண்டு தர்க்கவாதத்துல பலரை ஜெயிக்க வச்சு, சததூஷணி முதலான கிரந்தங்கள் எல்லாம் பண்ண வச்சு தார்க்கிக சிம்மங்கிறத நிரூபணம் பண்ணிட்டார். ஆனா கவி சிம்மம் அப்படிங்கறத இன்னும் நிரூபணம் பண்ணல. அந்த நிரூபணம் பண்ணாத கவிதார்க்கிய சிம்மன் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சார் சுவாமி தேசிகன். அப்படியே அவரை பார்த்து கை கூப்பினார், சுவாமி தேவரீருக்கு அனந்த பிரணாமங்கள், இப்படி யாராவது சொல்வாரோன்னு தான் நான் காத்துருக்கேன், எனக்கு இந்த விரதம் தேவையில்லை. ஏதோ வைஷ்ணவர்கள்லாம் வந்து கவிதார்க்கிய சிம்மன் சொன்னா அவன் சொல்றத நான் தட்டல அப்படின்னு இருந்ததே தவிர இது எனக்கு தேவையில்லை, விருதங்களுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரங்கநாதன் கொடுத்தான் பேசாம இருந்தேன், தாயார் கொடுத்தார் பேசாம இருந்தேன், ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர்கள் கொடுத்தா இந்த மூணையும் நான் சமமா பாவிச்சிருக்கேன், நான் பேசாம இருக்கேன், இந்த விருதம் எனக்கு தேவையில்லை. அடி எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்றுதான், நான் தேவரையருடைய தாசன், அதை அங்கீகரிச்சுக்கணும், அது மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட வேண்டாம் அப்படின்னா அங்க இருக்கல ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன், எப்படி இவருக்கு இப்படி எல்லாம் அழகா பேச முடியுதுங்கிற. ஆனா அந்த பெரியவரோ கட்டு சப்புன்னு ஆயிடுச்சு, அவர் எப்படியாவது இவரை கொண்டு ஒரு பெரிய காவியத்தை வரவழைக்கணும் முடிவு பண்ணார். லோகத்திலேயே உத்தமமான காவியம் ஒண்ணு வரணும் இவரை கொண்டு. அதனால என்ன பண்ற, உடனே சுவாமி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீர் வந்து ஒரு போட்டி வச்சுப்போம், அந்த போட்டியில நீர் ஜெயிச்சு கவிகளுக்குள்ளே நீர் தான் சிரேஷ்டன் அப்படிங்கிறத நீர் நிரூபணம் பண்ணணும். இனி ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்ணணும் நீர், அதான் போட்டி, ஒரே ராத்திரியில 1000 ஸ்லோகம் பண்ணணும். நானும் போட்டியில கலந்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சுப்போம், நானும் ராத்திரி 1000 ஸ்லோகம் பண்றேன், நீரும் ராத்திரி 1000 ஸ்லோகம் பண்ணும், அந்த ஆர் பண்ணி முடிக்கிறாளோ அவள் தான் சிரேஷ்டமானவர், அவள் தான் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு, இல்ல கவி சிம்மம் அவருக்கு தான் அந்த பிருதம் அப்படின்னு வச்சுக்கலாம்னார். இவருக்கு தேசியனுக்கு அப்பா சுவாமின்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்த விருதத்தை நீர் வச்சுக்கும் அப்படி, எனக்கு இந்த போட்டியெல்லாம் பெரிய அளவுல பிடிக்காது, ஏதோ பிற மதத்தை சேர்ந்தவா பெருமாளை குறைச்சு பேசுறாளேங்கிறதுக்காக நான் வாதத்துல இறங்குறேன், ஸ்ரீவைஸ்வரர்களோட கூட வாதம் பண்ணக்கூடாது, அப்படி என் தாசனா இருக்க விரும்புறேன், அதனால தேவரீரை சேவிக்கிறேன், தேவரீருக்கு இந்த விருதத்தை கொடுத்துடுறேன், கவிதாக்கி சிம்மம் தேவரீரு தான், நான் கொடுக்கணுங்கிறது இல்லை, தேவரையருடைய விருதம் அது, அது ஏற்றருள வேணும் அப்படின்னார். அப்போ அந்த சுவாமி யோசிச்சார், இவர்கிட்டேருந்து ஒரு காவியத்தை வரவழைக்கணும்னா அது நம்மளால முடியாது போல இருக்கு, அதனால ரங்கநாதன் கிட்ட மனசுக்குள்ள பிரார்த்திச்ச, பெருமாளே நீர் தான் இந்த காரியத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச. பிரார்த்திச்சின் தேசியன் கிட்ட சொன்னார், அடியன் 1000 ஸ்லோகம் பாட போறேன், பதக்கமல சகஸ்ரம்னு பெயர், திருவடியை பத்தி 1000 பாட போறேன், நீரும் அதே மாதிரி வேற ஏதாவது விஷயத்தை எடுத்துன்னு பாடும், இது அடியனுடைய நியமனமாக வச்சுக்கலாமே, அடியனுடைய பிரார்த்தனையாக வச்சுக்கலாமே, ஸ்ரீவைஷ்ணவர்கள் சொல்றதா வச்சுக்கலாமே, இத்தனை பெரியவர்கள் இருக்காளே எப்படிப்பட்டவா எல்லாரும், எல்லாரும் மகா பண்டிதர்கள், அது மாத்திரமில்ல எல்லாரும் பக்தர்கள், எல்லாரும் ரசிகர்கள், எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவர்கள், எல்லாரும் பரம பாகவதர்கள், இந்த சபையில இத்தனை பேர் நிறைந்த சபையில இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை தட்டணுமா, வேண்டாம், நீங்க அவசியம் இதை ஏத்துக்கணும், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணலாம், 1000 ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னார். இது வேண்டாம் சொல்ல வேண்டாமே அப்படின்னார். தேசியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் என்ன விட மாட்டேங்கிற, இது ரங்கநாதன் லீலையா என்னன்னு தெரியலையே, சரி முதல்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் இங்க பேசலாம்ங்கிறதுக்காக நேர உள்ள போய், இது முன்னாடி மண்டபத்தில் நடக்கிறது, உள்ளுக்குள்ள போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போறார். ரங்கநாதன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியல, அவனுடைய லீலையில நாம ஒரு கருவியா தான் இருக்கும், அதனால என்னை கொண்டு என்ன செய்ய போறானோ தெரியல, இங்க என்ன நடக்கிறதுன்னு புரியல, ரங்கநாதனுடைய லீலை நடக்கிறதா இல்ல வேற ஏதாவது நடக்கிறதா என்னமோ அப்படின்னு வேற போய் பெருமாள் சேவிச்ச. ஆச்சரியமா சேவிச்ச உடனே தேசிகளுக்கு சடாரி சாதிக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சப்தம் ஒண்ணு கேட்கறது, ஜல் ஜல்னு ஒரு நாதம் ஒண்ணு கேட்கறது,
எந்த நாதம் பற்ற தேசிகன் பார்க்கிறார், எங்கிருந்து நாதம் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, ரங்கநாதருடைய ஸ்ரீ சட்டாரி பாதுகையானவர் இரண்டடி எடுத்து வச்சிருக்கார், பாதுகா நாதம் அது, செல்லுன்னு ஒரு நாதம். தேசியனுக்கு ஏதோ ஒருத்தர், இது என்ன பாதுகை நாதமா இது, பாதுகை என்ன பண்ண போறார்? அன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல சித்திரக்கூட்டத்துல பாதுகையானவர் பரதனுடைய சிரஸ்ல வந்து இருந்தார். அந்த மாதிரி இப்ப யாருக்காக முன்னாடி வர்றார் இவர்? பாதுகா தானே பரதனுடைய சிரஸ்ல வந்து இருந்தாராம், தயாரா இருந்தாராம், திருவடியை கூட அவருக்கு பிடிக்கலையா பாதுகைக்கு. ஏன்னா ஜனங்கள் இத்தனை பிரார்த்திச்சும் திருவடி கேட்க மாட்டேங்கிறது. அயோத்தியா நகரத்து ஜனங்கள்லாம் எத்தனை தடவை பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா, நீர் போக வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருக்கணும், இங்கே இருக்கணும்னு எல்லா ஜனங்களும் கதறினா, ஆனால் அந்த திருவடி கேட்கல. நான் காட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு கிளம்பித்தான். ஆனா அதே ஒரு பரதன் வந்து கேட்ட போது பாதிக உடனே பரதனோட திரும்பி வரு, எனக்கு பாதுகை வேணும்னா திருவடி வேண்டாம், திருவடி விட்டுடுத்து. சகோதர பிரணய கண்டினா சைரினா பதே நக்கி மனே நமே வனமிகா வனாதிச்சதா இதீவ பரிகாய தன் இவ உருகே ஸ்வயம் யத் புறா. திருவடி எதுக்கு? எனக்கு வேண்டாம்ங்கிறதா பாதுகை, எனக்கு எதுக்கு இந்த திருவடி? அத்தனை பக்தர்கள் கேட்கும்போது காட்டுக்கு போக வேண்டாம் திரும்பி இருக்கணும் கேட்கும்போது அவர்கள் எல்லாம் லட்சியம் பண்ணாமல் காட்டுக்கு போன திருவடி இது. அந்த திருவடியோட எனக்கு பேச்சு இல்லை, இனிமே நான் பரதனோட போறேன், ஒருத்தனா இருந்தாலும் எனக்காக காத்துன்னு இருக்கா, நான் பரதனோட போறேன்னு அது கிளம்பின பாதுகை. அதை நினைச்சு பார்க்கிறாரு சுவாமி தேசிகன். அப்ப இந்த பாதுகை இங்க வந்திருக்காரு, யாருக்கா வந்திருக்காருன்னா அர்ச்சகர். அந்த பாதுகையை எடுத்து ஏல பண்ணி சுவாமி தேசிகனுக்கு சடாரி சாதிக்கிறார். அந்த பாதுகை தேசிகனுடைய சிரஸ்ல பட்ட உடனேயே உடனே ஒரு ஞானம், ஏற்கனவே இல்லை ஞானம் இல்லை, ஒரு புத்துணர்ச்சி ஒன்று உடனே வந்து மனசுல ஆனந்த கூத்தாடத்தோட கூட சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு வருது. சூரியன் பட்ட தாமரப்பூ மாலையில் அவருடைய ஞானத்துக்கு ஒரு மலர்ச்சி கொண்டு வருது. மறுபடியும் ஒரு நாதத்தோடு கூட ஜல் ஜல்னு நாதத்தோடு கூட பாதுகை அதனுடைய இடத்துல திருவடி கீழே ஏழை பண்ணி வச்சுட்டா, பெருமாள் திருவடி கீழே ஏழை பண்ணிட்டா பாதுகையை. இந்த பாதுகையுடைய நாதத்துல, இந்த பாதுகையுடைய சப்தத்துல ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. சுவாமி தேசிகனுக்கு ஏதோ புரிஞ்சுது, பாதுகையானவர் ஏதோ கட்டளை இடுறார் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே நேரம் அந்த இடத்துக்கு வந்தார், இந்த பெரியோர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அடியன் ஒரு விண்ணப்பம்னார், இந்த போட்டியை நான் ஏத்துக்கிறேன், இந்த சுவாமி சொன்ன போட்டி அடியன் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகங்கள், அவர் ரங்கநாதனுடைய திருவடிகளை பத்தி அவர் பாட போறார். அடியன் வந்து திருவடிக்கும் கீழே இருக்கக்கூடிய பாதுகை பத்தி பாடப்போ, பாதுகை பத்தி 1000 ஸ்லோகங்கள் நான் பண்ண போறது இல்லை, பாதுகா பண்ண போறார். பாதுகையின் நாதம் ஆரம்பிச்சிருச்சு, பாதுகா பண்ண போறார். நாளைக்கு பாதுகா சகசிரம் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்கும், நாளைக்கு எல்லாரும் வந்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆவேசத்தோடு சொல்லி முடிச்சாராம். கை கூப்பினார், எல்லாரையும் சேவிச்சார். இப்போதான் அந்த பெரியவர் அந்த சீவேஷ்வர் மனசு சந்தோஷப்பட்டார். ஆஹா, இதுக்காக தான் காத்திருந்தேன். இப்போ ரங்கநாதன் எத்தனை அழகாக நடத்தின்னு இருக்கான், இவர் மூலமா இப்படி ஒரு பிரதிஜையை பண்ணி வச்சிருக்கான், நாளைக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு. உடனே பக்கத்துல எல்லாத்தையும் சொன்னார், சீவேஸ்வரர்களே சுவாமி தேசிகனா தன்னுடைய திருமாளிகைக்கு எழுதிட்டார், நாளைக்கு கார்த்தால எல்லாரும் வாங்கும், இந்த இடத்துல ஒரு ததியாராதனை நடக்க போகுது, உங்க காதுகளுக்கு ஒரு ததியாராதனை. சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகம் சாதிக்க போற ரங்கநாதனை பாதுகையை பத்தி எல்லாரும் தயாரா வந்திருந்து கேட்கணும்னார். பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீர் ஏதோ பதகமல சகஸ்திரம் அப்படின்னு பண்ண போறேன்னு நேர அப்படின்னா, அது பெரிய விஷயம் இல்லை, பாதுகா சகஸ்திரம் கேட்போம் அதுதான் பெரிய விஷயம், நான் பண்றேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கும் அந்த போட்டி இல்லை, நான் இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது, நாளைக்கு வாங்கோ வந்ததான் புரியும் அப்படின்னார். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விடை பெற்றுன்னு போயாச்சு. சுவாமி தேசிகன் இதை நினைச்சுட்டே போற,
இப்படி ரங்கநாதன் இப்படி ஒரு இதை பண்ணார் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையோ, இதெல்லாம் ஏதோ கதையா சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இது மொத்தம் சத்தியமா நடந்தது. அதுக்கு சாட்சி என்ன கேட்டா தேசிக்கனே சொல்றாரு. பிரச்சாதானாம் பரிஷதி சதாம் காரயத்வா பிரதிஜ்ஞாம் பிராயேணத்வாம் பிரசித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம் பாதன்யாச க்ரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத் பத்யாரம்பான் கணயசி பரம் பாதுகே ஸ்வைர் நிநாதைஹி. அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பிரக்யாதானாம் பரிஷதி எத்தனை பேர் நினைந்த பண்டிதர்கள், பரம பாகவதர்கள், மகா ஆச்சாரியர்கள், அவர்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில காரயித்வா பிரதிஜாம் என்ன பிரதிஜை பண்ண வச்சது நீர் தானே. பாதுகையை கேட்கிற ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன்னு நான் சொல்லும்படி பண்ணது யாரும் கேட்டா நீர் தான். உம்முடைய நாதம் தான் அன்னைக்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. பிராயேணத்வாம் பிரசித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம். ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, உம்முடைய பெருமையை லோகத்துல வெளியில தெரியல, அதை தெரியும்படி பண்றதுக்கு என்ன ஒரு கருவி ஆக்கின்னு இருக்க. இவன் தான் இப்படி இப்படி நித்தியம் வந்துன்னு போயிட்டு இருக்கானே, வெறுமையானா போயிட்டு இருக்கானே, இவனை கொண்டு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சு அந்த சீவைஷ்ணவர் மூலமாக என்ன பேச வச்சு என்ன பிரதிஜை பண்ண வச்சு இது மொத்தம் நீ பண்ணது. இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, பாதன்யாச க்ரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாது. பாதன்யாசம்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் ஸ்லோகத்துல, முதல் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், இதெல்லாம் பாதுகே நீர் தான் எடுத்து வைக்கணும், நீதான் எடுத்து கொடுக்கணும், ஸ்லோகங்கள்லாம் நீர் தான் நடத்தணும். ஏன்னா உமக்குதான் பாதன்யாசம் தெரியுமே. பாதன்யாசம்னா அடி வைப்புன்னு அர்த்தம், அடி வைப்புன்னா ரெண்டு அர்த்தம். பாதுகையை சாத்தின்னு பெருமாள் ஏழ்றபடினால ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பாதுகையோட ஏழ்ற. இன்னொன்று அடி வைப்பு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு அடியும் பேர், முதல் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம், முதல் அடி, ரெண்டாம் அடின்னு சொல்லணும் இல்லையோ. அதனால நீர் பாதுக்கையே நீர் வந்து ரங்கநாதனுடைய திருவடியை ஏழை பண்ணிட்டு அன்னைக்கு பாதநியாசங்கிற அடி வைப்பு பண்றாரு சஞ்சாரத்துல. அதே மாதிரி இப்ப என்னுடைய ஸ்லோகத்துல பாதநியாசம் அடி வைப்பு, இது உம்மாலாம் நடக்கும், உம்மால் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல ஆசிரியமா சாதிக்கிறார் 401வது ஸ்லோகத்துல. ஆக பாதுகையே தான் இப்படி வந்து சதச கூட்டினதும் பாதுகை தான், அந்த சீவேஷ்வர் பேச வச்சதும் பாதுகை தான், அதை பிரதிஜை பண்ண வச்சதும் பாதுகை தான், சுவாமி தேசிகன ஸ்தோத்திரம் பண்ண வச்சதும் பாதுகை தான். பாதுகை குறித்து ஆயிரம் ஸ்லோகம் பாதுகா சகசிரம் பண்ணணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டு கிளம்பிட்டார். போற வழியில இதெல்லாம் யோசிக்கிறார், இதெல்லாம் எப்படி நடங்கிறது, பெருமாளுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ பாதுகை தான் தனக்கு இந்த ஒரு பெரிய கைங்கரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சது. தன்னை தானே நொந்துக்கிறார், நான் இத்தனை நாளா எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணேனே, ஏன் பாதுகையை பற்றி ஒண்ணுமே பண்ணல, எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கநாதனுக்கே பாதாதி கேசாந்தம் பாடிருக்கோமே தவிர பாதுகாதி கேசாந்தம் தானே பாடணும். திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் அப்படிங்கிறா, பாதாதி கேசாந்தம் பாடியிருக்கா, ஆனா உண்மையில பாதுகையிலேருந்து தானே ஆரம்பிக்கணும். திருவடிக்கு பாதுகை இருக்கு இல்லையோ, பாதுகையிலேருந்து தானே ஆரம்பிக்கணும். பெருமாளுடைய எல்லா திருமேனிகளையும் வர்ணிச்சிருக்கார், திருமேனியில ஒரு ஒரு அவயமா தேசியம் வர்ணிச்சிருக்கார். வஸ்திரங்கள், திருவாபரணங்கள், திரு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பாடியிருக்கார், ஆனா பாதுகையை பாடணும்னு தோணலையே. ஏன் பாதுகா அனுகிரகம் கிடைக்கலையானா, நித்தியம்தான் பாதுகா அனுகிரகம் கிடைச்சிருக்கு, நித்தியம் சிரஸ்ல பாதுகையை தாங்கிட்டு இருக்கும். ஆனா பாதுகை பத்தி ஒரு ஸ்லோகம், ஏதாவது ஒரு ஸ்லோகம் பண்ணணுமே, இது எனக்கு தோணலையே தன்னைத்தானே நொந்துக்கிற. ஏன் தோணலை அப்படின்னு கேட்டா, ஸ்ரத்தை இல்லை, எனக்கு ஸ்ரத்தை போறாது, எனக்கு பக்தி போறாது, இல்லாட்டா இத்தனை அனுகிரகம் பண்றவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம இருப்போமா, அப்படி ஸ்ரத்தை இல்லாம இருக்கிற என்ன திருத்தி பண்ணி கொள்றதுக்காக பாதுகையே ஆனவர் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கார். அஸ்ரத்தானமபி நன்வதுநாஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணி பாதுகே த்வம் தேவஃ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோ யதா த்வம் அஸ்ரத்ததானமபி. கொஞ்சம் கூட சிரத்தை இல்லாமல்
பாதுகையை லட்சியமே பண்ணாமல் கோயிலுக்கு போக வேண்டியது, பாதுகையை சிரஸ்ல தரிக்க வேண்டியது, வர வேண்டியது நிபந்தனையை தவிர அந்த பாதுகைங்கிறவர் எப்படிப்பட்டவர்? சுவாமி தேசியன் கருத்மான பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு, ஆதிசேஷனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு, ஆனா பாதுகைக்கு ஒண்ணும் இல்லையே. இப்ப சிரத்தை இல்லாம இருந்த என்ன போய் ஒரு ஸ்தோத்திரத்துல நியமனம் பண்ணி நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், பிரயோஜனம் ஒண்ணு கொடுத்துருக்கேன், எனக்கு புரிய வச்சிருக்கார் இந்த பாதுகை அப்படின்னு இதெல்லாம் அப்படியே அழகா நினைச்சுட்டே போறார். நேர கிரகத்துக்கு போய் திருமாளிகையில அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரியில ஒரு 9 மணிக்கு கிட்டத்தட்ட சயனத்துக்கு போற வழக்கம், 9 மணிக்கு மேல. அப்போ 9 to 10 கிட்டத்தட்ட 1 மணி காலம்னு வச்சுப்போம், யோகம் உண்டு. ராத்திரியில யோகத்துல இருந்து பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணி அந்த திருவடியே அப்படியே அணைச்சுண்டு அந்த திருவடியிலேயே சிரசு வச்சுண்டு அப்படியே அதே நினைப்போடு கூட அப்படியே செய்யணும். மறுநாள் காத்தால் அப்படியே அந்த திருவடியிலேருந்தே எழுந்து மறுபடியும் அந்த யோகத்தை நினைச்சு அப்படி பூர்த்தி, இப்படி ஒரு கிரமம். ஸ்ரீபுண்டரீகே வரதம் சதாரம் அப்படின்னு ஸ்ரீபுண்டரீகத்துல வரதன்னு நினைச்சுப்பாராம், அப்படியே நினைச்சு அப்படியே சயனத்துல வரும். இப்படிதான் சுவாமி தேசியன் யோகத்துல இருக்க அப்படியே சயனம். அப்ப ஜல் ஜல்னு ஒரு நாதம் ஒண்ணு கேட்கிறது, கண்ணு முழிக்கிற என்ன நாதம் அப்படின்னு பார்த்தா முதல்ல கோயில்ல என்ன நாதம் கேட்டதோ அதே நாதம், அதே சப்தம். பாதுகையானவர் அடி எடுத்து வச்சிருக்கார், இப்போ பார்த்தா பாதுகை அடி எடுத்து வைக்கிற பாதுகா முதல் அடி எடுத்து கொடுக்கிற ஸ்லோகத்துல அந்த நாதத்தினால பாதுகையால மனசான தியானம் பண்ணவர் அடுத்த நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச. அப்ப ஆரம்பிச்சுதான் 1000 ஸ்லோகம் ஒரு அலகநந்தா கங்கா பிரவாகம் மாதிரி செல்லு போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் நடுவில் யோசிச்சு யோசிச்சு பண்ணணுமே அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஜாமத்துக்குள்ள அதாவது 1 மணி காலத்துக்குள்ள 1000 ஸ்லோகம் அங்கே அங்கே சொல் மழை கொட்டுகிறது, அங்கே அமுத ஊற்று பெருக்கு வழிந்தோடுகிறது, அங்கே அனுபவ கடலின் அலைகள் முட்டுகின்றன. அதை நம்மளால வர்ணிக்க முடியாது, ஆச்சரியமா 1000 ஸ்லோகம் 3 மணி காலத்துல மொத்தம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாதுகையினுடைய நாதம் தான் எடுத்து கொடுக்கறதா ஒவ்வொரு அடியும். தேசியனே சொல்றார், பத்யாரம்பான் கணயதி பதம் பாதுகே ஸ்வயிர் நிநாதை, தன்னுடைய நாதங்கள்னாலே பத்ய ஆரம்பங்கள் என்றதாம், 1வது பத்தியம், 2வது பத்தியம், 3வது ஸ்லோகம், 4வது ஸ்லோகம் அப்படின்னு பாதுகே என்றார். ஒன்னு ஒன்னா அந்த நாதங்கள்னால அவர் என்ன என்ன காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நடுவுல ஏதாவது ஸ்லோகத்துல மாறுதல் வரணும்னா அதையும் நாதம் வந்து எடுத்து காமிக்கிறாராம், ஸ்லோகம் இப்படி இல்லை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாராம் நாதங்கள். முக்தஸ்ய ஹந்த பவதிம் ஸ்துவதோ மமைதானி ஆகர்ண்ய நூனம் அயதா யத ஜல்பிதானி இத்தம் வதத்வமிதி சிக்ஷயிதும் பிரணாதான் மஞ்சோனுதீரயசி மாதவ பாதுகேத்வம். அப்படி சொல்லாத இப்படி சொல்லு, அப்படி சொல்லாத இப்படி சொல்லு அப்படின்னு அந்த நாதத்தினாலேயே காமிக்கிறதாம் பாதுகை. முக்தஸ்ய, நான் ஏதோ சின்ன பையன் பேசுற மாதிரி பேசுறேன், சின்ன பையனை பார்த்து எதாவது பேசுறேன், டே அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, இப்படி சொல்லணும்னு பக்குவமாக எடுத்து சொல்கிறா இல்லையோ, அந்த மாதிரி நான் பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது உளர்றேன், ஆனால் பாதுகையானவர் தன்னுடைய நாதத்தினால இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி என்னை சரியாக்குறார். இந்த ஸ்லோகங்கள்லாம் அழகாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் பாதுகை தான் அப்படிங்கிற இந்த மாதிரி பாதுகையுடைய அனுகிரகத்தினாலே அந்த 3 மணி காலத்திலே சுவாமி தேசிகன் பாதுகையை குறித்து 1000 ஸ்லோகம் வழி செய்தார். அதுதான் பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு காவியம். அதை மறுநாள் கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் அந்த பண்டிதர்கள் மொத்த பேரும் காத்துருக்கா, இன்னும் நிறைய பேர் காத்துருக்கச்ச கார்த்தால சுப்பிரபாதம் ஆன உடனே சுவாமி தேசியன் எழுறாருன்னா அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு எழுற அவர் பாதுகாசத்தை விண்ணப்பம் பண்ணுறார். காத்து தூக்கம் போச்சானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜாமத்தில் இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜாமம் தூங்குறார், அதுக்கப்புறம் அடுத்த ஜாமம் பிராம முகூர்த்தம், அதில் இருந்து அனுஷ்டானத்தை பண்ணார். ஒன்றும் எந்த குறவும் இல்லை, பெருமாள் எந்த காரியம் பண்ணாலும் சுவாமி தேசியனுடைய அனுஷ்டானத்துக்கு குறவு பண்ண மாட்டார் அவரே. இவர் அனுஷ்டானத்துக்கு குறவில்லாம தான் ரங்கநாதன் எல்லா காரியத்தையும் இவரை கொண்டு சாதிச்சுக்கிறார். அங்கே கார்த்தால வந்து இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சுவாமி தேசியன் அங்கே அரங்கேற்றம் பண்ணுறார். பெருமாள் திரு முன்னாடி கேட்ட சீவேஸ்வரர்கள் மொத்த பேருக்கும் ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம்,
எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை பாவங்கள். முதல் ஸ்லோகம் ரெண்டாம் ஸ்லோகம் ஒன்னொன்னே கம்பீரமா இருக்கு. முதல் ஸ்லோகம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு, எத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காள்யோ அவளுக்கு முதல் ஸ்லோகம். ஏன்னா அவர்கள் பண்ண பாக்கியம் என்ன கேட்டா, ரங்கநாதனுடைய பாதுகை நித்தியம் சிரஸ்னால தரிச்சுக்கிறாளே, அதுவே பெரிய பாக்கியம். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவஹா. சந்தகாங்கிற நல்லவர்கள், எல்லாரும் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சார். ஸ்ரீரங்கத்தில் நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கானா, என்ன நல்லவர்கள் அப்படின்னா பாதுகையை தரிச்சுக்கிறாளே அதான் நல்லவர்கள், வேற என்ன வேணும். ஸ்ரீரங்க அவ என்ன பண்றா கேட்டா, ரங்கநாதனுடைய பாதுகையை தரிச்சுண்டு அவ அந்த லோகத்துல நடமாடுற அப்படின்னால அவ நடமாட்டமே போதும். அவளுடைய பாத தோழி படுகிறாள், இவ் உலகம் பாக்கியம் செய்ததே அப்படிங்கிற பெரியாழ்வார் சொன்ன மாதிரி. ரெண்டாவது ஸ்லோகம் பரதனுக்கு, லோகத்திலேயே பாதுகையினுடைய பெருமையை எல்லாருக்கும் புரியும்படி உணர்த்தினவன் பரதன். ஸ்ரீராம அவதாரத்துல பரத அவதாரமே இதுக்காக தான். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபஜ்ஞமசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா. ராகவ பாதுகா பிரபாவத்தை உலகத்தை நமக்கு காமிச்சு கொடுத்தது பகவான் பரதன் தானே. பரதன் இல்லாட்டா நமக்கு என்ன தெரியும். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச அங்க மனுவம்ச ராஜாக்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்மாசனம், எல்லாரும் உயர்ந்த உயர்ந்த ராஜாக்கள், அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனத்துல பாதுகையை ஏல பண்ணி வச்சார். அப்போ ராஜ்யா சதா தச ராஜ்யம் ததா தசரதனு ராமத பிராக் அழகா சொல்ற சுவாமி தேசிகனே சொல்ற பாதுகா சேஷத்துல. அயோத்தியா நகரத்துல அரண்மனையில ஒரு பெரிய பட்டியல் ஒன்று எழுதி வச்சிருக்கா, சொர்ணத்துல பதிச்சு வச்சிருக்கா. இதை ஆண்ட ராஜாக்களுடைய திருநாமங்கள் பெயர்கள்லாம் இருக்கு வரிசையா, மனுவிலேருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த ராஜாக்கள் வந்தான்னு பார்த்தா எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய பாகவதர்கள் எல்லாருமே, ஹரிச்சந்திரன் அப்படின்னும், மாந்தாதா அப்படின்னும், பகீரதன் அப்படின்னும், திலீபன் அப்படின்னும், ரகு அப்படின்னும், கட்வாங்கன் அப்படின்னும், எப்படிப்பட்ட ராஜாக்கள் இல்லை, அம்பரீஷன் அப்படின்னும், பரம பாகவதர்கள். அவளுடைய கதைகள்லாம் கேட்டாலே நமக்கு பாபம் போகும். அப்படிப்பட்ட பாகவதர்கள், திவ்யமான கதைகள் உடையவர்கள், புராணம் போற்றக்கூடியவர்கள், வேதத்துல கூட இவர்களை பத்தி கதைகள்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இப்படி ஒருத்தர் ஒருத்தரா அப்படியே பார்த்துனே வந்தா. அப்போ அஜமகாராஜன், அதுக்கப்புறம் தசரதர், அதுக்கப்புறம் ஸ்ரீராம பாதுகா, அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் அப்படி இருக்கு லிஸ்ட். நடுவில் ஒரு 14 வருஷ காலம் ஸ்ரீராம பாதுகா அப்படின்னு இருக்கொல்லியும். அப்போ இந்த ராஜாக்கள்லாம் காட்டிலும் பெருமை இருக்கு இந்த பாதுகைக்கு. இப்போ இதை பற்றி காவியம் பாடினான் காளிதாசன், ரகு வம்சம்னு ஒரு புஸ்தகம், ரகுவனுடைய வம்சம், ரகு மகாராஜனுடைய வம்சம்னு இந்த வம்சத்தில் எல்லாரையும் பாடியிருக்கான். பெருமாள் ஸ்ரீராமனை குறிச்சும் பாடியிருக்கான், ஆனால் இந்த பாதுகையை குறித்து உத்தமமாக பாட தெரியல அவனுக்கு. எல்லா ராஜாக்களையும் பாடியிருக்கான் அவன், எல்லா ராஜாக்களையும் பாடினு பாதுகையை பற்றியும் பாடணும் இல்லையோ, ஒரு சர்க்கமாவது பாடணும் இல்லையோ, ஒரு 100 ஸ்லோகமாவது பண்ணணும் இல்லையோ, ஆனால் இது பண்ண தெரியல. ஏன்னு கேட்டால் சுவாமி தேசியமே தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரியுமான்னா பாதுகையினுடைய பிரபாவங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடுவான்னா. அப்போ தன்னை கொண்டுதான் இந்த பாதுகையினுடைய பிரபாவம் புரிய வைக்கணும் அப்படின்னு பாதுகையே சங்கல்பிச்சிருக்கேன் போல இருக்கு. நடுவில் இருக்க அந்த பாதுகை அவன் பாடலையே அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிறேன். இப்படி இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை உலகத்தில் உழைத்தது யாருன்னா பரதன். ஏன்னா அந்த சிம்மாசனத்தில் எடுத்து வச்சுட்டார். அப்போ மனு வம்சத்து ராஜாக்கள்லாம் அவட்ட போய் கேட்கிறாளாம், என்னது உங்களுடைய சிம்மாசனங்கிறது சாதாரணமா என்ன, உங்க வம்சங்கிறது சாதாரண வம்சமா என்ன, அங்க போய் பாதுகையை ஏல பண்ணி வச்சுட்டாளே. பாதுகைங்கிறது வெளியில இருக்க வேண்டியதான, பாதுகையை கூட்டி சிம்மாசனத்துல வைப்பா, வெளியில இருக்க வேண்டிய பாதுகையை உங்கிறது ஏல பண்ணி வச்சுட்டாளே அப்படின்னா, அவ அப்படி நினைக்கலையா, நாங்க எப்படிப்பட்ட ராஜாக்கள், நாங்க இருந்த இடத்துல பாதுகை இருக்கணும் அப்படின்னு நினைக்கலையாம். ஆனால் எந்த வம்சத்துக்கும் இல்லாத பெருமை எங்க வம்சத்துக்குண்டு, ஏன்னா பாதுகா சாம்ராஜ்யம் எங்கள் வம்சத்துலாம் நடந்திருக்கு அப்படின்னு அது பெருமையாக நினைக்கிறாள். மற்ற சந்திர வம்சத்துலேயும் 100 வம்சத்துலேயும் இது கிடையாது அப்படின்னு பெருமையாக நினைக்கிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் பாதுகைக்கு இருக்கு. அந்த பிரபாவத்தை காமிச்சவர் சிம்மாசன்ற பாதுகையை ஏற்றி வச்சு காமிச்சவர் பரதன். அதனால பரதனுக்காக ரெண்டாவது ஸ்லோகம்.
மூணாவது ஸ்லோகம் நம்மாழ்வாருக்கு. ஏன்னா பாதுகைக்கு சடகோபன் திருநாமம், பாதுகண்டே மறு உருவம் நம்மாழ்வார். அதனால நாலாவது ஸ்லோகம் வால்மீகி மகரிஷிக்கு. ஏன்னா இந்த பாதுகண்டே பிரபாவத்தை உள்ளபடி எழுதி வச்சவர் வால்மீகி தான். வேதத்துல இப்ப கூட பாதுகை பத்தி சரியா கிடைக்க மாட்டேங்கிறது நமக்கு, ஏதோ ஒரு விதத்துல எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ராமாயணம் பிரமாணம் அப்படிங்கிற வேதம் சொல்லாட்டா இருக்கத்தான் ராமாயணம் இருக்கேன். உத்தமமான காவியமாச்சே, பிரம்மா மூலமாக வால்மீகியை கொண்டு எழுதி வச்சு வந்த காவியமாச்சே. அதனால வால்மீகிக்கு இப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் அழகா ஆரம்பமே கம்பீரமா இருக்கு. மேல மேல ஸ்ரீராமனுடைய பாதுகையினுடைய பிரபாவம், பாதுகா சாம்ரா பாதுகா பரதனோடு திரும்பி வந்த பிரபாவம், பாதுகா சாம்ராஜ்யம் நடந்த பிரபாவம், பின்னாடி வந்து இந்த பாதுகை பெருமாளுக்கு சாத்தின போது நடந்த பிரபாவம்னு ராமாயணத்துல இருந்த பாதுகா பிரபாவத்தை சொல்றதுக்கே கிட்டத்தட்ட 150-200 ஸ்லோகம் தேவையா இருக்கு சுவாமி தீசினுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை அவதாரங்கள், கிருஷ்ணாவதாரத்துல வாமனாவதாரத்துல அங்கங்க பாதுகையினுடைய பிரபாவம், பாதுகையினுடைய அழகான அமைப்பு, பாதுகையினுடைய சஞ்சாரம், பாதுகையினுடைய நாதம், பாதுகையினுடைய புஷ்பங்கள், பாதுகையினுடைய ரத்னங்கள், இப்படி எத்தனை விஷயங்களோ எல்லாத்தையும் சுவாமி தேசிங் சாதிச்சார். நமக்காக பாதுகையை செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனை, நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்கறது, நமக்கு பெருமாளை கூட்டி கொடுக்கறது, பெருமாளுடைய திருவடியிலேருந்து நம்ம சிரஸ்ல வந்து செய்யக்கூடிய அனுகிரகம், நம்ம சிரஸ்லேருந்து பெருமாளுடைய திருவடிக்கு போய் அங்கே போய் நம்மளை சேர்த்து வச்சு செய்யக்கூடிய அனுகிரகம், இதெல்லாம் இந்த பாதுகா நமக்கு பண்ணுற அனுகிரகம், பாதுகையிலேருந்து கங்கா நதி வந்த பிரபாவம், இப்படி எல்லாத்தையும் மாட்டி பாதுகைக்கு பல்லாண்டு பாடுறார் கடைசியில். ஜெயதி யதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனா த்ரிவேதீம் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி புவி சந்தா. இந்த பாதுகையை தனமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தா ஸ்ரீரங்கத்து நல்லவர்கள், அவர்களுக்கும் பல்லாண்டு அப்படின்னு சுவாமி தேசியன் அடுத்தடுத்து இந்த பாதுகையின் லீலைகளையும் மொத்தத்தையும் இதனுடைய ஆச்சரியத்தையும் இதனுடைய பிரபாவத்தையும் வேதம் சொல்லக்கூடிய வைபவத்தையும் எல்லாத்தையும் சொல்ல மெய் மறந்து நின்றவா 3 மணி காலம் கேட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சிலிர்த்து. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே வந்தார்கள் எல்லாரும். கொஞ்ச நேரம் ஆட்சி அவளுக்கு. இப்படிப்பட்ட உத்தமமான காவியம், உலகத்துல எந்த கவியினாலையும் செய்ய முடியாத ஒரு காரியம், ஒரு சின்ன விஷயம் பாதுகைங்கிறத எடுத்துட்டு 1000 ஸ்லோகம் பண்ணி அதுவும் ஒரு ராத்திரிக்குள்ள, அதுவும் 3 மணி காலத்துக்குள்ள. இவர் அவதாரம் சொல்லக்கூடாது, இவர் தான் உண்மையிலேயே, இவருடைய அவதாரம் தான் இனிமேல் வரணும், வேற ஏதாவது அப்படிதான் சொல்லணும். எல்லாரும் சிலிர்த்து போறார், யாருக்கும் பேச்சு மூச்சு ஒண்ணும் வேலை. சுவாமி தேசியன் மேல போய் பெருமாளை சேவித்தார், பாதுகையை சேவித்தார், ஜல் ஜல்னு சத்தம் கேட்டது. இப்ப மறுபடியும் பாதுகை சத்தம் போடுறாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல சத்தம் போடுற, முதல்ல நாதம் வந்தது, இப்பயே நாதம் பண்றாருனா சுவாமி தேசியன் சொல்ற என்ன, 1000 பாட்டு ஆடியாச்சா, 1000 ஸ்லோகம் ஆயிடுத்தா, முடிஞ்சிருத்தா, என்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி முடிஞ்சிருத்தா அப்படின்னா சுவாமி தேசியன் சிரிக்கிற, உங்க பெருமை சொல்ல முடியுமா, முடியக்கூடிய விஷயமா? இப்ப நீ நாதம் பண்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா என்ன பரிகாசம் பண்ற? ஆதோ சஹசிரமிதி சஹசாமயோக்தம் துஷ்டூஷதா நிரவதிம் மகிமார்ணவந்தே ஆம்ரேடயஸ்யத கிமேததமிருஷ்யமானா மஞ்சுஸ்வனேன மதுஜின் மதிபாதுகேத்வம். பரிகாசம் பண்ணவர் என்ன, 1000 சொல்றேன் நீ, என் பெருமை 1000 முடிவானா? 1000 இல்ல, 10000 இல்ல, 100,000 இல்ல, 1,000,000 இல்ல, எத்தனை ஸ்லோகம் சொன்னாலும் உங்க பெருமை முடியாது. அத உம்முடைய நாதத்தினாலே நேரே காமிச்சுட்ட. என்ன நான் நீ சொன்னது 1000 சொன்னீரே அப்படின்னா, அதோ சஹசிரமிதி, நான் ஏதோ 1000 முதல்ல சகசா ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன், பாதுகண்டி பிரபாவத்தை சொல்லவே முடிஞ்ச வர சொல்றேன் தான் ஆரம்பிக்கணும். 1000 ஸ்லோகம் சொல்ல போறாளான்னா 1000 ஸ்லோகத்துல முடியற விஷயம் இல்லையே இது. நான் ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன். பாதுகா தேவியே, உம்முடைய அனுகிரகம் இருந்தான்னா ஒரு 1000 என்ன, நான் 10,000 பண்ணுவேன், இல்லை 100,000 பண்ணுவேன். நான் பண்ணாதானே, நீர் தானே பண்ற. அதனால உம்முடைய அனுகிரகம் இருந்தான்னா முகுந்த மணி பாதுகே தவகலு பிரசாதாதகம் விதாதும் அபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹீதாம் அபார கருணாம்புதே தவகலு பிரசாதாதகம்
விதாத்துமபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம். 100,000 பண்ண முடியும், உம் அனுகிரகம் இருந்தா பண்ணலாம். ததாபி ஹரிபாதுகே, இப்ப 1000னா நான் சொல்லல, உம்முடைய சங்கல்பம் போல இருக்கு. ஏன் 1000த்தோட நீர் நிறுத்தினேன்னு கேட்டா, உதாஹிருதிரியம் பவேது, ஒரு உதாரணமா சொல்லியிருக்க, ஒரு சாம்பிள் பேக்கெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அத மாதிரி பாதுகா பிரபாவத்துக்கு ஒரு உதாரணமாக ஒரு சகசம், 1000 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலதான் நமக்கும் கஷ்டம், எத்தனையோ சொல்லலாம், ஆனா நம்ம படிக்கணும் இல்லையோ. உதாஹிருதிரியம் பவேதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. 1000 மணிட்டு நிறுத்துறமானா நிறுத்தக்கூடாது, ஆனா ஒரு உதாரணமா சொன்னேன் அப்படின்னு வேணா, அதுக்காக தான் இந்த 1000 அப்படிங்கறத வச்சுக்கலாம் அப்படிங்கிற. இப்படியாக பாதுகையே தம்முடைய நாதத்தை மூலமாக பல விஷயத்தை காமிச்ச ஒரு உதாரணம் தான், பாதுகையை தான் பாட வச்சார் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் கடைசியில பாதுகாசத்துல முடியும் போதும் பல விதமா சொல்ற. எப்படியானால் சீதாதேவி இன்னைக்கு வால்மீகியை கொண்டு ராமாயணம் எழுத வச்சாரோ, வால்மீகியுடைய ஆசிரமத்திலே கொடியே போய் இருந்து பெருமாளை விட்டு பிரிஞ்சு வால்மீகி ஆசிரமத்தில் போய் இருந்து அந்த வால்மீகிக்கு பல விதமான பாவங்களை எல்லாம் கொடுத்து அவருக்கு நித்தியம் அனுகிரகம் பண்ண, அவரும் சீதா பிராட்டியை பார்த்து 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 கடைசியில ராமாயணம் பண்ணி, இது என்ன கேட்டா சீதாயா சரிதம் மகது, இது எங்க அம்மா சீதாதேவியினுடைய சரித்திரம் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி அன்னைக்கு சீதாதேவி இன்னி பாதுகாதேவி, அவர் வால்மீகியை கொண்டு பண்ணார், இவர் என்ன கொண்டு பண்ணியிருக்கார், அதான் விஷயம். இத்தம் துமேவ நிஜ கேலி வசாத காரிஷீஹி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோஹோ அனன்யா ஸ்வீயம் பதாவனிமயா சுமஹச்சரித்ரம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேண. சீதாதேவிக்கு வால்மீகி மகரிஷியானவர் சகோதரர் மாதிரி, ஏன்னா சீதாதேவி பூமியில அவதாரம் பண்ணார், வால்மீகி மகரிஷியும் பூமியில புத்தில இருந்து வந்தார், அதனால சகோதரா சகஜரா அவர் கூட பிறந்தவரா. பாதுகாதேவி எப்படின்னு கேட்டானா, பாதுகாதேவியும் திருவடி ஆசிரியிருக்கார், சுவாமி தேசிகனும் திருவடி ஆசிரியிருக்கார், அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கலாம். சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன, உமக்கு ஒரு லீலை இது, நிஜ கே நீ வசாத, சீதா பிராட்டிக்கு எப்படி லீலையோ அது மாதிரி உமக்கு இது லீலை. அதனால பிருதுபவதன சங்க ஸ்பர்ஷ நீத்யா கதாசிதே சிரசி விநிஹிதாய ஸ்வேன பூம்னா ததைவ ஸ்துதிரியமுபஜாதா மன்முகே நேத்ய தீயுஹு பரிசரண பலாஸ்தி பாதுகே பாஸ்த தோஷாஹ. பெருமாளால் பாட வைக்க முடியுங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை, அன்னைக்கு 5 வயசு குழந்தை துருவனை பாட வைக்கலையா, துருவனுக்கு முன்னாடி பெருமாள் போய் நிக்க 5 வயசு பையன், உடனே அந்த பெருமாள் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு துருவன் நினைச்சானா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சானா, பெருமாள் யோசிச்சு பார்த்தார், 5 வயசு குழந்தை இதுக்கு ஞானம் இல்லை, ஞானம் இருந்தா என்ன பண்ணும் கேட்டா கழுவிழுந்து சேவிக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும், ஞானம் இல்லாதபடினால குழந்தையா இருக்கிறபடினால கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்தா இப்படி இருக்கும், யார் யாருக்கோ ஞானம் கொடுக்குறோமே, இந்த குழந்தைக்கு ஞானம் கொடுத்தா இப்படி இருக்கும்னு பெருமாள் நினைச்சா, அந்த குழந்தையினுடைய கபோலத்துல கன்னத்துல சங்கத்தினாலே ஸ்பர்சம் பண்ணாரா, உடனே அந்த குழந்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது, அதுதான் யோந்த பிரவிஷ்யம் அமவாச்சம் இமாம் பிரசுத்தாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா ஸ்தோத்திரம் பண்ணிச்சுன்னு பாகவதத்துல சரித்திரம் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சரித்திரம் இருக்கு, சின்ன குழந்தை கொட்டி தீர்த்தானாம் அன்னைக்கு. அப்போ அதே மாதிரி தான் நானும் சின்ன குழந்தை, பாதுக விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்போ அங்கே துருவனுக்கு கபோலத்துல சங்கம், இங்கே எனக்கு கபாலத்துல பாதுகை, என் சிரஸ்ல பாதுகை வச்ச உடனே அந்த குழந்தை பேசினா மாதிரி இந்த குழந்தையும் பேச ஆரம்பிச்சது, அதுதான் இந்த பாதுகா சகசிரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்னு நமக்கு எடுத்து சொல்றார். ஸ்துதி யமுபா தேசியன் பாடினார் சொல்லாதவங்கோ, துருவன் ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம என்ன சொல்றோம்னா துருவனுடைய பெருமையை சொல்லல, 5 வயசு குழந்தைய பேச வச்ச அந்த பெருமாளுடைய பெருமையை தானே சொல்றோம், அந்த மாதிரி என்ன பேச வச்சு அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லுங்கோங்கிற. ஸ்துதிரியம் உபஜாதா மன்முகே நேத்ய தீயுஹு பரிசரண பராஸ்தி பாதுகே பாஸ்த தோஷாஹ. அப்படியாக பெருமாளே ஒரு உதாரணமாக, பாதுகையே ஒரு உதாரணமாக ஒரு பாதுகா சகசத்தை என்னைக்கு ஆச்சரியமா உண்டாச்சின, இது சுவாமி தேசியன் இந்த அரங்கேற்றம் ஆட்சி ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட, அந்த பெரியவர் வந்து கைகூப்பினார், அப்படியே பெருமாளை போய் சேவிச்சா,
அப்ப பெருமாள் சேரங்கம் ரங்கநாதன் கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிற பிரதத்தை தானே கொடுத்தான். அதுக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ண அவர்கள் கொடுத்தது. இப்ப தானே ஏன் கொடுக்குறான்னா ரெண்டு காரணம். ஒன்னாவது என்ன கேட்டா, மனுஷால் கொடுத்தாங்கிற காரணத்துல தான் ஆட்சேபிக்கிறார் எல்லாரும். இப்ப நானே கொடுத்துட்டேன், எப்படி வேதாந்த தேசிகன் அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துன்னு இருக்காளோ, சர்வதந்திர சுதந்திரங்கிறது எப்படி எல்லாரும் ஒத்துன்னு இருக்காளோ, அது மாதிரி கவிதார்க்கிக சிம்மமும் இவர் தான். இவருக்கு சமம் யாரும் கிடையாது, இதையும் எல்லாரும் ஒத்துக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்தார் இந்த கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிற பிருதத்தை. இவருக்கு சமம் யாரும் கிடையாது கவித்துவத்திலையும் தார்க்கிகத்துவத்திலையும் அப்படிங்கிறத அதை நிலை நிறுத்தினார். இவர் தான் கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிறது. இன்னொன்று, வைஷ்ணவர்களுடைய வாக்கு சத்தியமாக்கணும் அப்படிங்கிறது பெருமாள் எப்பவுமே காத்துருக்கார். அதனால் அவா கவிதார்த்திய சிம்மம் சொன்னா அது நான் சொன்னதுக்கும் மேலே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக அது சத்தியமாக்கிற. அப்போ கவிதார்த்திய சிம்மன் பெருமாளையை சொல்லச்ச அருளப்பாடு அகச்ச சடாரி அனுகிரகம் சுவாமி தேசியன் காய்ச்சி ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாரும் ஆமோதரம் பண்ணார். நேராக அந்த பெரியவர் முதல்ல வந்த அந்த மகான் அவர் வந்து கை கூப்பி அடியார் மன்னிச்சுக்கணும், நேற்று ஏதோ ஒரு உந்துதல்னாலே பெருமாள் என்னை பேச வச்சுட்டார், நான் பேசிட்டேன், அடியே வெறும் 300 ஸ்லோகம் தான் பண்ணேன், 1000 பண்ணணும்னு ஆரம்பிச்சு அப்படின்னார் சுவாமி தேசியன். சொன்னார், சுவாமி 300, 1000 லட்சமாங்கிறது முக்கியம் இல்லை, திருவடி பற்றி தானே பாடியிருக்க, உயர்ந்த விஷயமா இருந்தால் அப்புறம் வேற என்ன வேணும், வெறும் நம்பர் கணக்கு கிடையாது. சூதே சூக்கர யூதிஹி அழகாக ஒரு ஸ்லோகம் பண்ணார் சுவாமி தேசிகன். அங்கேயே சொல்கிறார், அப்பவே பன்னி ஆனது 10 குட்டி போடும், ஆனால் அதில் பிரயோஜனம் கிடையாது, ஆணையானது 1 குட்டி போடும், ஆனால் அது பட்டத்தை யானையாக்கி அதை ராசாங்கத்தில் வச்சு கொண்டாடுவார், அதனால் 10-1 முக்கியம் இல்லை, தேவர் திருவுள்ளும் அடியனுக்கும் தெரியும், ஏதாவது அபசாரம் வந்தால் அடியனை மன்னிச்சுக்கணும் அப்படின்னார் சுவாமி தேசிகன். இல்லை இல்லை, அடியனை மன்னிச்சுக்கணும் அப்படின்னார் அவர். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறார், இது என்ன, இவர் அவரை மன்னிச்சுக்கணுங்கிற அவரை மன்னிச்சுக்கணுங்கிறார். அவளுக்கு இப்போ தான் புரிஞ்சுது, நேற்று ஏதோ போட்டி கிட்டின்னு சொன்னாலே அது என்ன போட்டி அப்படின்னா, இந்த ரெண்டு பேரில் யார் பெரியவாங்கிறது போட்டி இல்லை, இந்த ரெண்டு பேரில் யார் சிறியவர்கள்ங்கிறது போட்டி, பெரியவாங்கிற போட்டி போடல, இவா அடியேன் அடியேன்னு இந்த அடிமையில் போட்டி, இது ஸ்ரீவிஷ்ணவ போட்டி, இந்த போட்டி இப்படி தான் இருக்கும், யார் பெரியவன்கிற போட்டி இருக்காது, சின்னவன்கிற போட்டி இருந்தால் அதுதான் ஸ்ரீவிஷ்ணவ போட்டி, பெரியவன் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னா அங்கே ஸ்ரீவிஷ்ணவே போயிடுது, ஸ்ரீவிஷ்ணம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லணும் அது. அப்போது பெருமாளே இவர் கவிதார்த்திக சிம்மம் சொன்னபடினால இனிமேல் இது யாரும் ஆட்சேபிக்க முடியாது அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் எல்லாருமே அதை சந்தோஷத்தோடு கொண்டாடினார். இவர் பெருமாளுடைய அவதாரம்தான் அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துண்டா, இவர் நம்மாழ்வாரை போல அப்படின்னா, ஏன்னா 1000 பாட்டு பாடுறேன்னு ஆரம்பத்திலே சொன்னார் நம்மாழ்வார் தான், 1000 ஒரு 10 ஆரம்பிக்கிறேன் முதல்ல 11வது பாட்டில், அதே மாதிரி சுவாமி தேசிகனும் 1000 பாடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன் முதல்லயே சொன்னார். இவர் பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னார், ஏன்னா வெறும் 1000 இல்லாமல் ஒரு 3 மணி காலத்துக்குள்ள ராத்திரிக்குள்ள பாடுறாரு, என்ன இவர் திருமணியினுடைய அவதாரம் அப்படின்னார் இன்னொருத்தர், ஏன்னா மணிக்கு தானே அந்த நாக்கு வீரியம் இருக்கு, இவருக்கும் அந்த நாக்குல அத்தனை வீரியம் இருக்கு அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கா சொன்னால் இவர் யார்னு கேட்டால் நாம் பண்ண பாக்கியம், ரங்கநாதனுடைய கிருபை நம்முடைய பாக்கியம், இல்லாட்டா இப்படி ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டேன், இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பாதுகா ஸ்தோத்திரம் நமக்கு கிடைச்சிருக்காது, முன்ன பின்ன எங்கேயாவது கேட்டிருக்கோமா பாதுகா ஸ்தோத்திரம், எங்கேயாவது யாராவது பண்ணி கேட்டிருக்கோமா, இல்லை பின்னாடி தான் யாராவது பண்ணிருக்காளா, இது நாம் பண்ண பாக்கியம். பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுக்கும் ரொம்ப சந்தோஷம், எந்த பெருமாளுக்கும் இல்லாமல் ரங்கநாதனுக்குன்னு மாத்திரம் 1000, அதுவும் பாதுகைக்கு 1000. சுவாமி தேசிகனே சொல்கிற, நான் இந்த 1000 ஸ்லோகம் நல்ல ஸ்லோகமா கெட்ட ஸ்லோகமா, நன்னா இருக்கா நன்னாலே அதெல்லாம் இருக்கட்டும், 1000 தடவை ரங்கமணி திவ்ய பாதுகைன்னு சொல்லியிருக்கேன் நான், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பாதுகாத்துறேன் நான் உங்களுக்கு, ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகை ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகைன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கேன், இதை காட்டிலும் எனக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிறார். அதனால் ரங்கநாதனுக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, அன்றைக்கு திருவாய்மொழி 1000 ரங்கநாதன் விஷயமா சொன்னார் முன்னாடி, மதுரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000, ஆனால் ரங்கநாதன் விஷயம் 10 பாட்டு தான் இருக்கு, 1000 எப்படி சொன்னார் அப்படின்னா, எதுக்கு ஏதோ ஒரு உபத்தி சொல்றா, அது இருக்கட்டும், இனிமே யாரும் ஆட்சேபிக்க முடியாது, இப்போ ஒரு 1000 இருக்கு, இது ரங்கநாதனுக்கு தானே வேற யாருக்கும் இல்லையே, இதை யாரும் ஆட்சேபம் பண்ண முடியாது, ஆக நம்மாழ்வார் சொன்னாரோ இல்லையோ சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக 1000 ரங்கநாதனுக்கு கொடுத்தேன், இந்த 1000 மட்டும் இல்லை, எத்தனையோ 1000 ரங்கநாதன் விஷயமா தான் தேசியன் பண்ணிருக்கார் பல கிரந்தங்கள்ல தெரிகிறது, ஆனால் இது பாதுகாத்த ரசத்துல திருநாமத்தை எடுத்து சொல்லி அழகாக ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து சொல்லி 1000,
எந்த பெருமாளுக்கும் இல்லாத ஒரு பிரபாவம் ரங்கநாதனுக்கு கிடைச்சது. அதனால அவனுக்கு அந்த பெருமை, பக்தர்களுக்கு தேசியன் ஆச்சாரியராக கிடைச்சார் அப்படிங்கிற பெருமை, பின்னாடி வந்தவர்களுக்கு பாதுகா சகசன் உத்தமமான கிரந்தம் கிடைச்சது அப்படிங்கிற பெருமை, மொத்தம் எம்பெருமானுடைய வைபவம், தேசிகனுடைய வைபவம், அதெல்லாம் வச்சு இந்த ஒரு திருநாமம் ராத்திரி நிர்வியூட ரங்கேஷ பாத ரக்ஷா சகசிரகா. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இந்த பாதுகா சகசத்தை பல விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இதில் பல அர்த்தங்கள் இருக்கு, ஒரு ஸ்லோகத்திலே ரெண்டு மூணு அர்த்தங்கள்லாம் வரும், அதெல்லாமும் கொண்டாடியிருக்கா. ஆச்சரியமா ஸ்தோத்திரமா இருக்கு, காவியமா இருக்கு. ஸ்தோத்திரமா இதை பாராயணம் பண்ற வழக்கம், இன்னைக்கும் நிறைய பேர் பாராயணத்தில் வச்சுருக்கா. காவியமாக இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுபவிச்சு நாம் வந்து போற்றி சந்தோஷப்படலாம், அப்படியும் இதை பண்ணலாம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இதை பத்தி இந்த திருநாமம் பாதரக்ஷா சகசிரோக்த பாதுகா சேவகா விதகா அப்படிங்கிற திருநாமத்தை பத்தி எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.